ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். திப்பிலி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கால் கப் துவரம் பருப்பு எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். கேஸ் சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். அதையும் இதே மாதிரி வறுக்கணும். லேசாக வறுபட்டதும் பருப்போட கொட்டிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்து வச்சுருக்க பருப்போடு தூக்கி கொட்டிக்கலாம். அதே வாணலியில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இந்த நேரம் வந்து கேஸ் எரிய வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். லேசான சூட்லேயும் வறுபட்டுரும். அதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக மிக்சியில் பவுடராக ஆக்கிக்கலாம். வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நல்லா வந்து சூடாகணும். நெய் சூடானோடனே ஒரு அரிசி திப்பிலி ஒரு 8 நம்பர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதையும் வறுத்து எடுக்கணும் நம்ம. அடுத்தது ஒரு 2 துண்டு கண்டத்திப்பிலி போட்டுக்கலாம். நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த நெய்யில் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து நல்லா இடிச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு செவக்க, அதாவது ரொம்ப கருகா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வறுத்த அரிசி திப்பிலியெல்லாம் இடித்து எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பேனில் 3 தக்காளியை வெட்டி இந்த பேனில் போட்டுக்கலாம். நீட்டு வாக்கில் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப்பு வேக வச்ச பருப்பும் சேர்த்துக்கலாம். அதோட இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும் பாருங்கள். இப்போது வறுத்து வச்சுருக்கிற கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு கல் உரலில் இடிச்சுக்கலாம். ஒரு பருவகாலம் மாறுறப்பயே நம்ம உடலில் வந்து ஏதாவது ஒரு சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது ஏதாச்சும் வரும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி திப்பிலி ரசம் வீட்டிலேயே வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த சளியோட பாதிப்பு ரொம்ப இருக்காது, சரியாகவும் ஆயிரும். ஒரு வாணலியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வெடிக்க விடலாம். இந்த ரசத்துக்கு வாசனையே வந்து இந்த கடுகு வெந்தயம் சீரகம்தான். இது நல்லா வந்து பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொதிக்க வச்சு வச்சுருந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இடித்து வச்சுருந்த கண்டத்திப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம திப்பிலி ரசம் ரெடி ஆகிடுது. ஒரு துண்டு வெல்லமும் அதில் போட்டுக்கலாம். வர்ற மழை காலத்தில் யாருக்காச்சும் சளி பிடிச்சா இந்த ரசம் வச்சு கொடுங்க, நல்லா உபயோகமாக இருக்கும். இது நம்ம வீட்டிலையே வந்து தயாரிக்கிற ஒரு ரசம். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் இருந்தாலும் சின்ன துண்டு போட்டுக்கலாம். இப்போ நான் பொடிச்சு வச்ச சர்க்கரை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய திப்பிலி ரசம் ரெடி ஆகிடுச்சு.
இது சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ இந்த மழை காலத்துக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.